ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்டிகே சேனல் நான் தான் உங்கள் மதைய தமிழ்ச்செல்வி நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்தான ரெசிபி என்ன அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சு நம்ம ஒரு சத்தான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அதை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நம்ம உடம்பையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அதில் நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு கத்திரிக்காய் முட்டைக்கோசு கொஞ்சம் மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கேன் பெருங்காயம் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ரைஸ் ஒரு க்ளாஸ் பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன் நமக்கு மொத்தம் மூணு கிளாஸ் கணக்கு இப்போ வாங்க நம்ம குக்கரில் டேரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பயிரையும் ரைஸையும் குக்கரில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம தாளிச்சும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு வேக வச்சு தாளிச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சத்தான ரெசிபி பச்சை பயிரில் நமக்கு அவ்வளோ நல்லது இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு சோயா இது போல இன்னும் வேறு காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போ கூட நம்ம தட்டி வச்சிருக்க மிளகும் சீரகமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு மொத்தம் வந்து மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ரைஸு ஒரு கிளாஸ் வந்து பச்சை பயிறு ஸோ வந்து ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் இருக்குது பாருங்கள் அதை போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன ஸ்பூன்னால் நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால் உங்களுக்கு அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வச்சு நல்லா ஆறு விசில் விட்டுக்கிட்டேன் நம்ம இது வந்து வெண்பொங்கல் மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை நம்ம சாதாரணமாக ரைஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக தம் இறக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இதில் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்க வேண்டிய பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எப்படி தினமும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படியே கூட சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெண்பொங்கல் மாதிரி சாப்பிடுவோம் எங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும் எங்கள் வீட்டில் அந்த சின்ன பிள்ளைக்கு உள்ளுக்கு நம்ம போட்டிருக்க காய்கறியும் தெரியாமல் இருக்கும் அதனால் நான் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் நான் வந்து கரெக்டாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்டுக்கலாம் தாளச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் லைட்டாக சூடாகிட்டுருக்கு இப்போது கொதிக்கிற தண்ணியை வச்சு நம்ம அதை ஊற்றிக்கலாம் மூணு கிளாஸ் வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கலந்து வந்துடும் இது மாதிரி ஃபுல்லாக விடாமல் கலந்து விட்டுக்கோங்க அடியில் வந்து அடியும் பிடிக்காமல் இருக்கும் இது மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டு நம்ம வெண்பொங்கல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சாம்பார் வச்சுக்கலாம் வெங்காய பச்சடி வச்சுக்கலாம் துவையில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இது இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா அவங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் அதில் பாருங்க நமக்கு பச்சை பயிறு காய்கறிகள் மசாலா எல்லாமே கலந்து இப்படி வந்திருக்கு பாருங்க இதை வந்து நம்ம பெரியவங்க சாப்பிடுவோம் நான் சின்ன பிள்ளைங்க வந்து பச்சைப்பயிர் வேக வச்சோ நம்ம முளைக்க வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடாதுங்க இது மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க பாருங்க தாளிச்சிடலாம் நான் வந்து ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்க ஏன் அப்படின்னா நம்ம தாளித்த அந்த சாதத்துக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக வரணும் அதுக்காக இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு விட்டு நல்லா வெடித்ததுக்கு இது கூட கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வெங்காயம் நல்லா போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்புல போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நம்ம தம் எடுத்துட்டு மூடி எடுக்கிறோம் பாருங்கள் அப்போ கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்கும் போதே போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினாவையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு விட்டு அது நல்லா கலந்து விட்டுக்குங்க லைட்டாக கலந்து விட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போவே பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம புதினாவும் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நிறையா வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அது கூட கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சாதத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் செம்மையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நம்ம தாளிச்சதை ஊற்றிக்கலாம் இந்த பச்சை பயிரில் வந்து அவ்வளோ நல்லது இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியல நமக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லது இல்லை நம்ம தண்ணியில் ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதை எடுத்து ஒரு துணியில் வச்சாலும் நமக்கு முளைச்சி வந்துடும் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் நமக்கு நல்லா முளைச்சி வந்துடும் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சத்தானதாக சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை எல்லா வேலைக்கு போகிறவங்கலாம் அதை ரிஸ்க் எடுத்து பார்க்கறது இல்லை இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட் போடாது இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பச்சை பயிரோட கத்தால் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாமே நல்லா அடித்து வடிகட்டி அந்த சாரை மட்டும் எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தோம் குளித்தோம் அப்படின்னா நம்ம தலையில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப்லாம் போயிடும் இந்த பச்சை பருப்பு மட்டும் நம்ம அரைச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணி குளித்தாலும் நம்ம சர்மத்துக்கு அவ்வளோ நல்லது இதில் வந்து ஏகப்பட்ட நமக்கு நல்லது இருக்குது இரும்புச்சத்து இல்லாதவங்க அவஸ்தப்பட்டவங்கெல்லாம் இதில் சாப்பிட்லாம் இது மாதிரி சத்தான ரெசிபி வேணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல்